ஆபத்து பொண்ணு நெருப்புன்னு சொன்னியே பா, சிட்டில வந்து கலக்குது கலக்குதடா, அடிவாடி புள்ளம்மா மங்காரம் கட்டி அன்னைக்க, அடிவடல புள்ள தாவணியே நினைக்க. பாஸ் இல்ல, கிராமத்து பொண்ணுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு சென்னையில இருக்க, சென்னை கிராமத்து பொண்ணு சிங்கிள் வந்து மலேசியாவை கலக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், இன்னைக்கு ஸ்டுடியோ வந்ததுக்கு. முன்னாடி கம்போஸ் பண்ணி நான் விவேக் கிட்ட காமிச்சேன். ஒரு சர்ச்சை வந்துச்சு, என்ன ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த பாட்டு போகுமா போவாதா போவோம் தம்மா அப்படின்ட்டாங்களா? கிராமத்து பாவனில மக்கள் ஏத்துக்கலாம். ஒரு விஷயம் கண்டிப்பா செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது அது வந்து தவறாதான் தெரியும். ஒரு விஷயம் நம்ம செஞ்சு சக்சஸ் ஆச்சுன்னா நம்மள பத்தி தான் ஊரே பேசுவோம்னு சொல்லிட்டு பிடிவாதமா செஞ்சு பாட்டு அது இப்ப பேசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இல்ல. நல்ல விஷயம், ஏன்னா இதுல பார்த்தோம்னா நம்ம சந்தேஷ்குமார் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, ரெக்கார்டிங்லாம் வந்து பக்ஸ் வந்து இன்ஜினியரிங் பண்ணி செஞ்சிருக்காரு. அந்த குவாலிட்டி வந்து பயங்கரமா இருந்துச்சு பாடல. சரி, இந்த பாடல வந்து ஏன் மலேசியால ஷூட் பண்ணாம இந்தியால போய் ஷூட் பண்ணீங்க, ஏதாவது காரணம் வச்சிருக்கீங்களா அதுக்கு? எனக்கு இந்த பாடல் வந்து இங்க வந்து நம்ம தியேச்சராகல வந்து நிறைய பேர் வந்து இந்த பாடல் கேட்ட பிற்பாடு வந்து அது எப்படி அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி ஆக்சுவலி நம்ம எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அங்க உள்ள வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்த்ததை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது ஒரு புதுமையா இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து பொங்கல் கொஞ்சம் ஏற்பாடு நடந்துருக்கு, பொங்கல் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இங்க வந்து ஒரு கிளிப் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது, நீங்க எப்படி கொஞ்சம் சம்மதமா அப்படின்ட்டு. அப்ப எனக்கு வந்து பயம் வந்து தீர்ச்சல நம்மளுக்கு பிராங்க் பண்றாங்க, நீங்க அடிக்கடி இந்த நல்லா பண்ணுவீங்க. அப்ப அதோட பேச்சு வந்து சரி, கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் உறுதியாகிறதுக்கு. அப்ப அவங்கள்ட்ட சில விஷயங்களை சொன்னேன், கொஞ்சம் என்னோட மேனேஜர் நித்தின்றவங்க அவங்களை விட்டு வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னேன். ஸோ அவங்க பேசிய பிற்பாடு இந்த பாடல் வந்து நிறைய இடத்துக்கு இந்த மலேசியால வந்து இந்த தியேச்சர் மூலமாக நிறைய, அப்புறம் யூடியூப் மூலமாக நிறைய பேர் கேட்ட பிற்பாடு இது வந்து மினிஸ்திரி வரைக்கும் போனுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குது, இங்க நம்ம மினிஸ்திரி அவங்க கேட்டு எனக்கு ரொம்ப வந்து எங்களுக்கு மலைப்பா இருந்துச்சு. என்ன அவங்க தமிழ் பாடலா அப்படின்னு புரியல அப்படின்ட்டு, இல்ல இப்போ அந்த டைம்ல வந்து அந்த எம்டிவி கிரவுண்ட்ல வர கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் நீங்க வந்து பண்ணக்கூடாது, நம்ம வந்து இதுக்கு உள்ள சகல உதவிகளை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பார்க்காத வந்து ஒரு ஒரு விஷயங்கள் இந்த பாடல் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயங்கள், அது வந்து ஒரு மிரிக்கல் சொல்லலாம் இந்த பாடல் முழுக்க முழுக்க. அவங்க சொன்னாங்க இந்த பாடல் நீங்க வந்து உள்ள சகல வேலை நீங்க பண்றதுக்குள்ள வந்து உள்ள அந்த பல ரீதியில் நாங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி. இல்லை அதான் விவேக், என்னன்னா திறமை எங்க இருந்தாலும் வந்து உடச்சிக்கிட்டு வெளியாகணும் சொன்னாங்க. ஆமா, நீங்க இந்த வீடியோ செஞ்சோன்னு நான் பார்த்தேன் இன்டர்நெட்லாம் வந்து ஹேமி ஜாக்சன், கௌதம் மேனன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களை அந்த அளவுக்கு கவர்ந்துருக்குன்னா வந்து வரிகள்லயும் இசையிலையும் கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமா எனக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த வரைக்கும் எந்த ஒரு ரெக்கக்னைசேஷனும் கிடைக்காம இருந்துச்சு. இந்த வீடியோ மூலியமா, இந்த பாடல் மூலியமா எனக்கு ரொம்ப வாய்ப்புகள், ரொம்ப ரெக்கக்னைசேஷன் அளவுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலேசியா மக்கள், சென்னையா இருக்கட்டும், அவங்க தான் இந்த பாட்டு இந்த அளவுக்கு பிரபலமா ஆக்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இல்ல ஏன்னா இதுக்கு முன்னுக்கு 5 ட்ராக்ல வந்து வேலை செஞ்சிருக்காரு, ஆனா பேரு வெளியானதுன்னா எனக்கே நடந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த லான்ச்சிங், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்க, சாப்பிட்டீங்க, அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப அந்த ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்கு நமக்கு. என்னன்னாக்கா அதோட ட்ரெயின் லான்ச்சிங்க்கு வந்து நம்ம ஜிபி அவருதான் வந்து பண்ண வந்திருந்தாரு. அப்ப கூட சேர்ந்து வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா எங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவங்கதான் வந்து ஏஆர் ரஹ்மானோட சிஸ்டர்.
வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு சமயம் மட்டும் இல்லாம அவங்க போயிட்டு அவங்க கையால வந்து இந்த பிரியாணி நம்மளுக்கு எடுத்து சமைச்சு கொடுத்தது, அதுவும் மறக்க முடியாத ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மியூசிஷியன் அவங்க. அவங்க வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போகும்போது உங்க அறியாம சில இசைகளை பத்தி நீங்க வந்து கலந்து உரையாடுவீங்க, அந்த ஒரு வந்து ஒரு எனர்ஜி அவங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் கூட வந்து பாக்காம லைக் ரொம்ப ஒரு பெரிய நீங்க சொல்லும் போது எனக்கு தலையே சுத்துது. சரி, முக்கியமான ஒரு கேள்வி ஏறணும் மேடம், பாத்தீங்களா வேலையா இருந்தாரு, ஆனா இந்த முறை கண்டிப்பா வந்து பாக்குறோம். சந்தர்ப்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கு. எனக்கு மேடம் கூட சில ரெக்கார்டிங் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நல்ல ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு அது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு விஷயம். பட் டெஃபினெட்லி அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கான்ட்ராக்ட்ல போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், அதாவது இந்த கிராமத்து பொண்ணு சிங்கிள் வந்து வீடியோ வெளியான உடனே நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காங்க, சாப்பிடறது கீழே இறங்கி இருக்காங்க. அப்ப பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு சட்டை. அது வந்து நிறைய எனக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது ஒரு சூழ்நிலை வேற. எனக்கு நிறைய வந்து மேனேஜர், அதாவது வந்து சில ஆர்டிஸ்ட்களோட அங்க உள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இப்ப நான் அவங்களை வந்து மேனேஜ் பண்றேன், நான் இதுக்கு இவரை மேனேஜ் பண்ணிருக்கிறேன், நீங்க எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் இந்த மாதிரி 1 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுங்க. அப்புறம் கீழே இன்டர்வியூ திங்ஸ் எல்லாம் நிறைய நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நிறைய இன்டர்வியூ வந்து அளவுக்கு அதிகமாக வந்தாங்க. அப்புறம் நம்மள மேனேஜ் பண்றதுக்கு நிறைய வந்து மேனேஜர் இருக்காங்க, இங்க இருந்து வராங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் இப்ப வந்து நம்ம சைன் சோனி கூட வந்து சைன் பண்ணிருக்கிற வசதி எதுவுமே நம்ம வந்து அவங்க பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எல்லாருமே வந்து அங்க இருக்கிறவங்க ரொம்ப எல்லாருமே திறமையானவர்கள் தான் சொல்லலாம். ஆமா, ஒரு துடிப்பு இந்த பாடல் மூலியமாக எங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த எப்படி சொல்றது, பெரிய குடும்பமே நம்மளுக்கு உருவாயிருச்சு. ஒரு பெரிய குடும்பம் இருக்கு இப்ப எங்களுக்கு சென்னையிலே. அப்ப சென்னையில பொண்ணு இருக்கலாம் நினைக்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சைன் பண்ணி இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அதற்கு கீழே வந்து ஏஆர் ரஹ்மான், அனிரோடு, அதுக்கப்புறம் மலேசியால இருந்து நம்ம நண்பர்கள் போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெருமை தான். மலேசியாவுக்கு நாங்க தேடி கொடுங்க, எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இங்க மூலியமாக. அதாவது மலேசியால இருக்கக்கூடிய இசைகளை இது மாதிரி நிறைய கலைஞர்கள் போயிருக்காங்க, இல்லைன்னு மறக்க முடியாது. நிறைய பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் போயிட்டு பெரிய வெற்றிகரமா முடிச்சிருந்திருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா, முழுக்க முழுக்க வந்து இங்க உள்ள ஒரு இசைகளை இங்க உள்ள ஒரு வீட்டுல போட்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அந்த இடத்துல போயிட்டு வீடியோ கிளிப் எல்லாமே புதிதாக இருந்துச்சு. சப்போர்ட்டிங்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸ் ஆயிருக்கு. என்னன்னா பிரதர், நான் போய் ஷூட்டிங் போயிருந்தோம்ல, அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம பிளேஷன் தான் சொல்லிட்டு. அவங்க என்னமோ நம்ம மூவி ஷூட்டிங் வந்திருக்கோம், பாட்டு வந்து அந்த சாயல்ல தான் இருக்கு, அந்த குவாலிட்டி இருக்கு பிரதர். முதல்ல சொல்லியிருந்தீங்க அதோட கேமராமேன் வந்து ராஜா ராணி படத்துல வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பல பொருட்கள் நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி அழகா செஞ்சிருப்பாங்க. நல்ல ஸ்டோரி போர்டு, ஆக்சுவலி அருமையான ஒரு ஸ்டோரி போர்டு. அவங்க கூட வந்து ஒர்க் பண்றது வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே நிறைய விஷயம் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல, இங்கேயும் நிறைய திறமையுள்ள கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு என்ன, அந்த இடத்துல கிடைச்ச ஒரு வாய்ப்பு, யாரும் தவறுதலாக நினைச்சுக்கணும், ஏன் இங்கேயும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இங்க பண்றது பண்ணிருந்தோம், பட் அந்த இடத்துல வந்து இல்லப்பா, நாங்க இன்னும் நல்லா பண்ணலான் இருக்கிறோம், கொஞ்சம் வைரலா பண்ணலான் இருக்கிறோம், இந்த ரொம்ப நல்ல தரமுள்ள ஒரு பாடலாக இருக்கிறது, எங்க நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நம்பி அவங்க நாங்க பயந்துட்டோம், எங்க நம்பி நிப்பாங்க சூரியனோட அந்த அளவுகோல பாத்துட்டு இந்த நேரத்துல வந்து எப்படி ரெக்கார்டிங் வரணும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வந்து நுணுக்கங்களை கவனிச்சு. இல்ல, இது என்னன்னா அவங்களோட அனுபவம். எனக்கு அந்த வீடியோல வந்து பிடிச்ச ஒரு காட்சி என்ன, அப்பயே இந்த கிராமத்துல இந்த ஹேல சவுண்ட் வரும், எங்கடா இது உற்ற போறாங்கன்னு பார்த்தா அண்ணா மணிலா காட்டுல வெட்டி அழகா பண்ணிடுவாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி பிரதர், இப்ப வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க, மலேசியாலயும் நிறைய ஷோ செய்ய போறீங்க, அது மட்டும் இல்ல தமிழ்நாடு, இந்தியா மட்டும் அனிருட்டுக்கு எப்படி கொலவெறி வந்து ஒரு உயிர் குடுத்துச்சு, ஏன்னா வந்து அனிருட்டை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நிகழ்ச்சி உங்களுக்கு நம்ம எல்லாமே
கடவுளால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிறைய செய்யுங்க, நிறைய மலேசிய கலைஞர்களை வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க. ஏன்னா நீங்க போறதன் மூலியமா வந்து உங்களுடைய புகழ் பரவுதுல, கண்டிப்பா நம்முடைய நாட்டு கொடியும் நாட்டோடைய பெருமையும் பறக்கும். இது நல்ல ஒரு அருமையான விஷயம் வந்து நம்ம சுரேஷ் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அங்க போனா என்ன பயன் இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் தேவை அப்படின்னு. தயவு செஞ்சு எல்லாரும் அங்க போங்க, போயிட்டு அந்த அனுபவத்தை வந்து பெட்டுங்க. தயவு செஞ்சு நீங்க அனுபவத்தை பெட்டாதான் இங்க வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு என்ன அந்த பாடலுக்கு தேவைப்படுகிறது, இங்க மட்டும் இல்லாம வெவ்வேறு நாட்டுகள்ல இருக்கக்கூடிய இசைகள் இசைக்கருவிகளும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல்ஸா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தயவு செஞ்சு போங்க, நிறைய படிங்க, நிறைய விஷயம் கத்துங்க. அது வந்து எப்ப சொல்ல நாலேஜுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. நம்ம வந்து நம்ம போற கால வரைக்கும் நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நாலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் என்ன ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஏதாவது விஷயம் செஞ்சீங்கன்னா அனலைஸ் பண்ணி செய்யுங்க, நல்லா தரமான ஒரு விஷயத்தை செய்யுங்க. செய்ய வந்து தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, தரமான ஒரு விஷயத்தை செய்யுங்க. நானும் செய்வேன் சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு பேரை வந்து கெடுத்துக்கிறது கூட செய்யாமல் இருக்காது. இது வந்து அனுபவசாலிகளுடைய பேச்சு. ஏன்னா வந்து இந்த பாடலுக்கு பின்னாடி வந்து 2 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ பிரதர், இதுக்கு மேல கஷ்டம் கிடையாது, வாழ்க்கையில ஜெயம் தான். THR ராஜா உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறது. மேலும் மேலும் உங்க ரெண்டு பேரையும் வந்து பெரிய இடத்துல பாக்குறதுக்கு ஆசைப்படுறோம். நேரம் கிடைச்சா ஸ்டுடியோ பக்கம் வாங்கல கூப்பிட்டோட அதுக்கு மேனேஜர்ல கூப்பிடணும். பிச்சு கூட பிச்சு ரெண்டு பேரும். Thank you very much brother. Thank you brother. Nice to meet you. வணக்கம்.